உங்களுக்கு வாழ்க்கையில எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு நீங்க பல விதமான பதில்கள் சொல்லலாம் ஆனா எல்லா பதிலும் ஒரே விஷயத்தை தான் குறிக்கும் அந்த ஒரு விஷயம் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் வேணும் வழி தரக்கூடிய விஷயங்கள்லாம் வேணாம் அப்படின்றதுதான் இததான் சைக்காலஜில பெயின் பிளஷர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்டை கொண்டு கொண்டுதான் இன்னைக்கு நியூரல் அசோசியேட்டிவ் கண்டிஷனிங் மாதிரியான பல சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் நடைபெற்றுட்டு இருக்கு ஆனா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அறிஞர் இதே கான்செப்ட் அடிப்படையாக கொண்டு மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான அடிப்படை தத்துவத்தை ஏற்றியிருக்கார் இருக்காரு இன்னைக்கு வாழ்ற பல சைக்காலஜிஸ்ட் பல பிலாசபர் அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் அதற்கு மேல பல தத்துவங்களை ஏற்றிட்டு இருக்காங்க அந்த அறிஞர் வேற யாரும் இல்ல கௌதம புத்தர் தான் கௌதம புத்தர் அந்த தத்துவத்தை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற சுவாரஸ்யமான கதையையும் அந்த தத்துவம் அப்படி என்ன அப்படின்றதையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இமயமலையின் அடிவாரத்தில் ஒரு நாள் ஒரு ராஜா ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம் அதுக்கு காரணம் ரொம்ப நாளா அவருக்கு குழந்தை இல்லாம அன்னைக்கு அவரோட மனைவி பிரசவ வழியில் துடிச்சுக்கிட்டு இருந்தனால தான் அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது அந்த ஆண் குழந்தைக்கு சித்தார்த்தர் அப்படின்ற பெயரும் வைக்கிறாரு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பையன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்கணும் அவனுக்கு துன்பம் துயரம் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது கூட தெரியக்கூடாது அப்படின்ற முடிவெடுக்கிறார் அரண்மனையோட மதில் சுவர்களை ரொம்ப பெருசா எழுப்புறாரு தான் பையன் வெளியே போனா தானே அவனுக்கு துன்பம் துயரம் மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வரும் அவனை அரண்மனைக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்ற முடிவெடுக்கிறாரு தான் பையனை சுத்தி பல வேலைக்காரர்களை நியமிக்கிறாரு நாட்டோட படைத்தளபதியை விட அந்த வேலைக்காரர்களுக்கு சம்பளம் அதிகமா ஏன்னா தன்னோட பையன் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுட்டா அடுத்த நிமிஷமே தரதுதான் அந்த வேலைக்காரர்களோட வேலை அது மட்டும் இல்லாம அந்த வேலைக்காரர்கள் என்னைக்கும் தன் பையனுக்கு நேரா அழுதுடக்கூடாது கோவப்பற்றக்கூடாது தன்னோட சோக கதையை சொல்லிடக்கூடாது எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாரான் அந்த பையனும் சின்ன வயசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு ஆனால் கொஞ்சம் வளர்ந்த உடனேயே அவனுக்கு வாழ்க்கையில சளிப்பு தட்டிடுது நம்ம நினைக்கிற எல்லா விஷயமும் நடக்குது வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்குது அப்போ எதுக்குதான் நம்ம வாழணும் அப்படின்ற கேள்வியும் அவருக்குள்ள உருவாகுது தன்னோட பையன் வளர்ந்துக்கிட்டே வரான் நமக்கு அப்புறம் அவன் தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்ற எண்ணம் ராஜாக்கு வருது அதனால சித்தார்த்தரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நகர ஊர்வலம் போறாரு அப்பதான் முதல் முறை சித்தார்த்தர் அந்த கோட்டையை விட்டு வெளியவும் போறாரு சில விதமான மக்களையும் பார்க்குறாரு பிச்சை எடுக்கிற மக்களை பார்க்கறாரு பசியினால் வாடிக்கிட்டு இருக்க மக்களை பார்க்கறாரு நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுற மக்களை பார்க்கறாரு ஒருத்தவர் மரணிச்சு அவரோட இழப்பை தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்க குடும்பத்தை பார்க்குறாரு இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில துன்பம்ன்ற ஒரு விஷயமும் இருக்கா அப்படின்னு நினச்சி அவர் உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது அரண்மனைக்கு திரும்பி வந்த சித்தார்த்தர் துன்பத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்மளும் அந்த துன்பத்தை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறாரு தன்னோட குடும்பத்தையும் அரண்மனையும் விட்டு வெளியில போறாரு தன்னை நோய் வாய்ப்படுத்திக்கிறாரு வாடுறாரு பிச்சை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ஆனா அப்போவும் அவருக்கு துன்பம் வரவே இல்லையா அவர் ரொம்ப குழம்பு போயிடுறாரு வெளியில மக்கள் எதெல்லாம் அனுபவித்து துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அதே தான் நம்ம இப்ப செஞ்சோம் ஆனா நமக்கு மட்டும் ஏன் துன்பம் வரல அப்ப நம்ம ஏதோ தவறான வழியில போயிட்டு இருக்கோம் துன்பத்துக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு போதி மரத்துக்கு அடியில உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்பதான் அவரோட கேள்விக்கான பதிலும் அவருக்கு கிடைக்குது வாழ்க்கையில பசியால வாழ்னாலோ இல்ல நோய்வாய்ப்பட்டாலோ துன்பம் வரதே இல்லை துன்பம் வரத்துக்கு உண்மையான காரணம் நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் கிடைக்காம போனாலோ இல்ல நமக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்தாலோ அப்பதான் துன்பம் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு தான் பசியும் பட்டினியும் அவர் ஆசைப்பட்டு ஏற்றுக்கும் போது துன்பம் அவருக்கு வரல அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு ஆனா ஒரு மனுஷனுக்கு எதனால துன்பம் வரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அதுக்கான பதிலும் அவருக்கு கிடைக்குது ஒரு மனிதனுக்கு துன்பம் வரத்துக்கான மிக முக்கியமான காரணம் அவனுடைய முன்னேற்றம்தான் ஒரு மனிதனுக்கு எப்போ துன்பம் வருதோ அப்பதான் அவன் முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறான் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தவனுக்கு எப்போ பசிக்குதோ அப்பதான் அவன் உணவு பத்தின தேடல ஆரம்பிக்கிறான் ஒருத்தவன் நெருப்ப தொடுறான் அவன் கை சுட்டா மட்டும்தான் அந்த கையை அவன் இருந்து எடுக்கிறான் ஒருத்தவனுடைய முன்னேற்றத்துக்கு தான் துன்பம் வருதுன்னா அப்ப உண்மையான துன்பம் என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு அதுக்கான பதிலும் அவருக்கு கிடைக்குது என் வாழ்க்கையில வெறும் சந்தோஷம் மட்டும்தான் வேணும் துன்பமே வேணாம் அப்படின்னு நினைக்கிற மனநிலை தான் உண்மையான துன்பம் அப்படின்னு சொல்றாரு இன்னி வரைக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான அடிப்படை தத்துவமா இதுதான் விளங்கிட்டு இருக்கு நம்மளும் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் வாழ்க்கையில துன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாத ஒண்ணு அந்த துன்பம் கெட்ட விஷயமும் இல்லை வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய துன்பம் மகிழ்ச்சி மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க